Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பேக்கரிகள்ல லட்டு வந்து நம்ம அதிகமான விலை கொடுத்து வாங்குவோம். ஆனா இது வீட்ல பண்றது ரொம்பவே ஈஸி அப்படின்னா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. நீங்க செஞ்சு பாருங்க, திரும்ப திரும்ப வீட்டில தான் செய்வீங்க, கடையில போய் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸி. ஸோ வாங்க, இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சரியாக ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். சரியான ரேஷியோவில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். இப்போது இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து கலந்து விடுங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா நீங்கள் கலந்து விட்டீங்கன்னா கட்டிகள் எதுவுமே வராமல் நீட்டாக நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வந்து கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இருக்கோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக தான் இருக்குது, நம்மளுக்கு லூஸான கன்சிஸ்டன்சி தான் வேணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக ஒரு கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து கலந்து எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கணும். இது எதுக்காகனா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக. பூந்தி பொறுக்கும்போது பூந்தி வந்து நல்லா பர்ஃபெக்டாக வர்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது இல்லாமலே ரொம்ப பர்ஃபெக்டாக தான் வரும். ஓகேங்க, இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். தோசை மாவை விட கொஞ்சம் கூட லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஓகே, நம்மளுக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பக்கம் நம்ம மாற்றி வச்சிடலாம். இனிமேல் நம்ம பாகு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்காக ஒரு பேனில் முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு கடலை மாவுக்கு முக்கால் கப்பு சுகர் அப்படிங்கிறதும் சரியான அளவாக இருக்கும். சேர்த்துட்டு இதில் இந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணி கூட இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சிடணும். அதனால ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம நல்லா காய்ச்சி எடுக்க போகிறோம். இது ரெடியாகிறது ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. அதனால ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு காய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த பபிள்ஸ் வந்து கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆனதுமே நம்ம பாகோட பதம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதோட பதம் அப்படிங்கிறது இந்த மாதிரி 2 விரலுக்கிடையில் வச்சு இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடையணும். இதுதான் சரியான பதம். இந்த டைமில் நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பக்கம் வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்கும்போது நம்ம பூந்தி பொறிச்சு சேர்த்துடணும். அதனால் ஃபஸ்ட்டு பாகு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா பூந்தி பொறிச்சிக்கலாம். இப்போ வந்து பூந்தி பொறிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் நம்ம மாற்றி வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்கக்கூடிய கரண்டி அல்லது நம்ம சாதம் வடிப்போம்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கரண்டியில் நம்ம கொஞ்சோண்டு மாவு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா வந்து பொங்கி வரும். பூந்தியெல்லாம் நல்லா உப்பி சூப்பராக வருது பாருங்கள். இதுக்கு காரணம் என்னென்னா, ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து சரியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து இறுத்து விட்டுடலாம். அப்போ வந்து நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ஆனால் இதை நல்லா வேக விடக்கூடாது. கொஞ்சம் வெந்ததுமே நம்ம வந்து எடுத்துடணும். இது மெயினான ப்ராசஸ். ஏன்னா அப்போ தான் லட்டு நல்லா சாஃப்டாக வரும். அதனால கொஞ்சம் பொரிஞ்சதுமே நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ இதை லைட்டாக திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். அதிகமாக வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக பூந்தி பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். இதுக்கு நம்ம அதிகமாக வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா பூந்திகளுமே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி மாவு வந்து சரியான பக்குவத்தில் பண்ணோன்னா இதே ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஓகே, இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாகில் சேர்த்துடலாம். இப்போது எல்லா பூந்திகளையுமே நம்ம பொறிச்சிட்டு இதில் சேர்த்துற வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போதே இந்த பாகில் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊறிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி கலந்து விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சேர்க்க கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், எல்லா பூந்திகளுமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் கூட பாகு இருக்குது.
அதுலேயும் இந்த பூந்தியெல்லாம் நல்லா ஊறி வரணும். அதனால இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா இறுத்தி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா ஊறி கிடைக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது இது கூடவே நான் வந்து 2 ஏலக்காவை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாகு வந்து கொஞ்சம் இருக்குது, அது வந்து தானாகவே இதில் ஊறிடும் டைம் ஆக ஆக. இப்போ ஓகேங்க. இப்போ இதில் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. என்னென்னா, நம்ம இதில் நேர் பாதியை எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்படி அடித்து எடுத்துகிட்டு வரும்போது தான் நம்மளுக்கு லட்டு உருட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக அதுவும் சாஃப்டாக கிடைக்கும். அதனால் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு வந்துட போகிறோம். இப்போ அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இந்த பூந்தி கூட இதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சேர்த்தாச்சு. இது கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, அப்புறமா கிஸ்மிஸ் பழம், இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அந்த பூந்தியும் நம்ம அரைச்சிட்டு வந்ததும் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா கையில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் கையில் ஒட்டாமல் நம்மளுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி லட்டு வந்து உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி தூக்கி போட்டு தூக்கி போட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சோன்னா கரெக்டான ரவுண்டு ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுவையான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்க, அவ்வளோதான். நம்மளோட சுவையான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.